அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. 11/5/2020 இன்றைய நாளுக்கான நடப்பு நிகழ்வுகளில் இருந்து முக்கிய வினாவிடைகளை நாம் தமிழில் பார்ப்போம். இதுபோன்று நடப்பு நிகழ்வுகள், அரசு வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் பொது அறிவு வினாக்களை தாங்கள் தொடர்ந்து பெற்றிட டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதன் அருகில் இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாம் கேள்விக்கு செல்லலாம். இந்த வீடியோ மொத்தம் 10 முக்கிய வினாவிடைகள் பதிவிடப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நேற்று கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் வினாவிடையும், இன்று கேட்கப்படுகின்ற வினாவிடையும் பதிவிடப்படுகிறது. ஸோ இது போன்ற முக்கிய வினாவிடைகள் நமது டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பதிவிடப்பட்டு வருகிறது. இது நான் மேலும் மேலும் உங்களுக்கு கூறுகிறேன். நீங்கள் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, நாம் இப்போ கேள்விக்கு செல்லலாம். கேள்வி எண் 1. தற்போதைய மக்களவைத் தலைவராக இருப்பவர், அதாவது லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் யார் பார்த்தீங்கன்னா, இதுக்கு சரியான ஆப்ஷன் ஏ, அதாவது ஓம் பிர்லா. ஓம் பிர்லா என்பவர் தான் தற்போதைய மக்களவைத் தலைவராக இருக்கிறார். இவர் தான் ஓம் பிர்லா. கேள்வியின் 2. கரோனாவால் எங்கு சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்பதற்காக ஐஎன்எஸ் ஜலஸ்வா என்ற இந்திய கடற்படை கப்பல் சென்று மீட்டுள்ளது. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, மாலத்தீவு. கூடுதல் தகவல், தெற்காசிய நாடான மாலத்தீவில் மட்டும் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் வசிக்கின்றனர். இவர்களை மீட்பதற்காக இந்திய கடற்படை கப்பல்களை மாலத்தீவுக்கு அனுப்பி இந்தியர்களை மீட்க முடிவு செய்யப்பட்டது. இந்த நடவடிக்கைக்கு ஆபரேஷன் சமுத்திர சேவா, ஆபரேஷன் சமுத்திர சேவா இந்த கேள்வி நம்ம ஏற்கனவே சென்ற நடவடிக்கைகள் இருந்து கேட்கப்பட்டிருக்கிறது, கேட்டிருக்கிறோம். ஸோ இதை வந்து கூடுதல் தகவலாக தெரிந்து கொள்ளுங்கள். வர இருக்கிற டிஎன்பிசி தேர்தலில் இந்த கேள்வி நிச்சயமாக கேட்கப்பட வாய்ப்பிருக்கிறது. ஓகே, இதன்படி மாலத்தீவில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்பதற்காக ஐஎன்எஸ் ஜலஸ்வா என்ற இந்திய கடற்படை கப்பல் அந்த நாட்டு துறைமுகம் சென்றடைந்தது. இதில் முதல் கட்டமாக சுகாதார அதிகாரிகளுடன் 698, அதாவது 698 நபர்கள் வந்து மீட்கப்பட்டு நேற்று கொச்சி துறைமுகம் வந்தடைந்தார்கள். ஓகே, மாலத்தீவின் தலைநகர் என்ன பார்த்தீங்கன்னா மாலை. அந்த நாட்டின் நாணயத்தின் பெயர் மாலத்தீவு ரூபியா. அந்நாட்டின் அதிபராக இருப்பவர் இப்ராஹிம் முகமது சோலிக். கேள்வியின் 3. இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருப்பவர் யார்? கேள்வி மறுபடியும் வாசிக்கிறேன். இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருப்பவர் யார்? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, அஜித் தோவல். கேள்வியின் 4. சர்வதேச நீதிமன்றம், சர்வதேச நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? இது வந்து மிக மிக முக்கியமான கேள்வி. டிஎன்பிசி உள்ளிட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் வந்து இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த கேள்விக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நன்றாக படியுங்க. ஸோ இந்த கேள்விக்கான சரியான விட ஆப்ஷன் ஏ, திஹெக். ஓகே, இந்த திஹெக் வந்து எந்த நாட்டில் உள்ளது பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து. நெதர்லாந்துல திஹெக் இருக்கு. அதாவது இந்த சர்வதேச நீதிமன்றம், இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26th June 1945. ஸோ 1945 June 26 அன்று இந்த சர்வதேச நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. இதில் மொத்தம் வந்து 15 நீதிபதிகள் இருக்கிற சர்வதேச நீதிமன்றத்தில் மொத்தம் 15 நீதிபதிகள் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த நெதர்லாந்து, நம்ம நெதர்லாந்து இந்த திஹெக்ங்கிற ஒரு நகரம் வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தில் இருக்குது. ஸோ இந்த நெதர்லாந்து நாட்டின் தலைநகர் எது பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர்டாம். நெதர்லாந்து தற்போதைய பிரதமர் வந்து மார்க் ருட்டே.
அப்போதைய பிரதமர் மார்க் ருட்டே. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேள்வியை படிக்கும்போது அதன் சார்புடைய பல தகவல்களை நீங்கள் வந்து சேர்த்து படிக்க வேண்டும். கேள்வியின் 5, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கரோனா நோயை கண்டறியும் கருவியை கண்டுபிடித்த தேசிய வைரலாஜி நிறுவனம், அது நேஷனல் வைரலாஜி இன்ஸ்டிடியூட், இது எங்கே இருக்குது, எங்கு அமைந்துள்ளது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, புனே. ஸோ இந்த புனேங்கிற நகரம் வந்து எந்த மாநிலத்தில் அமைந்திருக்குது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவின் தலைநகரம் மும்பை. மும்பையினை படிக்கும் போது பார்த்தீங்கன்னா முதல், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு நடைபெற்றது மும்பை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சார்புடைய கேள்விகளை கூடுதலாக படித்து வைத்திருக்க வேண்டும். கேள்வியின் 6, செல்லிடப்பேசி ரூபாய் நோட்டுகளில் தீ நுண்மையை அளிக்க தானியங்கி கருவியை கண்டுபிடித்த இந்திய நிறுவனம் எது? கேள்வி மொழி வாசிக்கிறேன். செல்லிடப்பேசி ரூபாய் நோட்டுகளில் தீ நுண்மையை, அதாவது தற்போது தீவிரமாக பரவி கொண்டிருக்கும் கொரோனா வைரஸை அளிக்க தானியங்கி கருவியை கண்டுபிடித்த இந்திய நிறுவனம் எது? இந்த கேள்விக்கான சரியான விட ஆப்ஷன் ஏ, டிஆர்டிஓ. டிஆர்டிஓ என்பதற்கான அப்ரிவியேஷன் ஸ்டாண்ட் ஃபார் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இது எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஃபவுண்டோடு பார்த்தீங்கன்னா 1958 இது உருவாக்கப்பட்டிருக்கிறது, அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வியின் 7, பியூஷ் கோயல் கீழ்கண்ட எந்த துறையின் மத்திய அமைச்சர் ஆவார்? இந்த கேள்விக்கான சரியான விட ஆப்ஷன் பி, ரயில்வே துறை அமைச்சர். ஸோ இந்த புகைப்படத்தில் உள்ளவர் தான் பியூஷ் கோயல். கேள்வியின் 8, கரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக 88 இந்திய செவிலியர்களை கீழ்கண்ட எந்த நாட்டிற்காக இந்தியா அனுப்பியுள்ளது? ஸோ இந்த கேள்விக்கான சரியான விட ஆப்ஷன் சி, ஐக்கிய அரபு அமீரகம். ஐக்கிய அரபு அமீரகம், அதாவது யுஏஇன்னு சொல்லுவாங்க. கேள்வியின் 9, தேசிய தொழில்நுட்ப தினம், தேசிய தொழில்நுட்ப தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது? இந்த கேள்விக்கான சரியான விட ஆப்ஷன் டி, மே 11. கூடுதல் தகவல், தற்போதுள்ள அதிநவீன தொழில்நுட்ப உலகில் எந்த நாடு அணுசக்தியில் சாதித்துள்ளதோ அதுவே உலகின் பலமிக்க நாடாக கருதப்படும் நிலையுள்ளது. எனவே மறைந்த முன்னாள் அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் மற்றும் விஞ்ஞானி சிதம்பரம் மற்றும் குழுவினரின் கடும் முயற்சியில் இந்தியாவின் அணுகுண்டு வெடிப்பு சோதனையானது 1998 மே 11 தான் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. அதன் காரணமாக உலகின் அணு ஆயுத நாடுகளின் பட்டியலில் இந்தியா 6வது நாடாக இணைந்தது. மேலும் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட திரிசூல் ஏவுகணை மற்றும் ஹன்சா 3 என்னும் அதிநவீன விமானம் ஆகியவையும் இதே மே 11 தான் முதல் முறையாக வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே மேற்கண்ட காரணங்களுக்காக 1999 முதல் மே 11 மறுபடியும் வாசிக்கிறேன், மேற்கண்ட காரணங்களுக்காக 1999 முதல் மே 11 தேசிய தொழில்நுட்ப தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது எந்த ஆண்டு முதல் பார்த்தீங்கன்னா 1999 இந்த, அதாவது மே 11 வந்து தேசிய தொழில்நுட்ப தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் நாட்டின் தலைநகரம் புதுடெல்லியில் நடக்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் கலந்து கொண்டு பல்வேறு விருதுகளை வழங்குவது வழக்கமானது. பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம் பாம்பு வந்து வெற்றிகரமாக சோதனை செஞ்சாங்க. ஸோ இதற்கு அடுத்த ஆண்டு ஒரு நிகழ்வு, முக்கியமான நிகழ்வு நடைபெற்றது, அது என்ன பார்த்தீங்கன்னா கார்கில் வார். அதை இன்றைக்கி வந்து தொடர்ந்து சார்பு கூடுதல் தகவலாக நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஸோ கார்கில் போர் வந்து இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தி வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. கேள்வியின் 10,
தற்போது கீழ்கண்ட எந்த நாடு புதிய கரோனா வைரஸ் ஆன்டிஜென் சோதனைக்கு ஒப்புதல் அளித்துள்ளது? சிந்திக்கிறதுக்கான சரியான விட ஆப்ஷன் பி அமெரிக்கா. இந்த விடியில் மொத்தம் 10 முக்கிய வினாக்கள் பதிவிட்டு இருக்கிறது. இப்போ அடுத்தது அதே போன்று நான் அதாவது நம்ம இந்த 10 நடப்பு நிகழ்வுகள் கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா நமது இணையதளம் முகவரி என www.tnbacmaster.com என்ற இணையதளத்தில் நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம், டவுன்லோடு பண்ணிக்கலாம், பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதற்கான லிங்க் வந்து நமது டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலுடைய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் கிளிக் செய்து இந்த நாளுக்கான நடப்பு நிகழ்வுகளின் பிடிஎஃப் ஃபைல் நீங்கள் பதவிறக்கம் செய்து கொள்ளலாம். அடுத்து நேற்றைய கேள்விக்கான சரியான விடை, நேற்றைய கேள்விக்கான சரியான விடை, உலக செஞ்சிலுவினால் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? உலக செஞ்சிலுவினால் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மே 8. கேள்வி 2, இராணுவ பொறியியல் சேவையில் அதாவது மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸில் எத்தனை பதவிகள் நீக்குவதற்கு பாதுகாப்பு துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சமீபத்தில் ஒப்புதல் அளித்துள்ளார்? இதுக்கான சரியான ஆப்ஷன் சி 9304. ஸோ இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டு போட்டியாளர்கள் சரியான பதிவு அளித்துக்கிறார்கள். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த பார்த்ததுன்னா இது உங்களுக்கான கேள்வி. கேள்வியின் 1, நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூரின் 159வது பிறந்தநாளையொட்டி அவரை கௌரவிக்கும் விதமாக கீழ்கண்ட எந்த நாட்டில் தெரு ஒன்றிற்கு அவரது பெயரை சூட்டியுள்ளது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி இஸ்ரேல், ஆப்ஷன் சி சீனா, ஆப்ஷன் டி பங்களாதேஷ். ஸோ இந்த 4 ஏதேனும் ஒன்றை அதாவது சரியான பதிலை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த கேள்வியின் 2, எஸ் வங்கியின் தற்போதைய எம்டி மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருப்பவர் யார்? இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் ஆப்ஷன் ஏ ஆரவ் குமார், ஆப்ஷன் பி ரஞ்சித் குமார், ஆப்ஷன் சி பிரசாந்த் குமார், ஆப்ஷன் டி எஸ் சுப்பிரமணியம். ஸோ இந்த 4 எது சரியான விடை என்பதை டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலுடைய காமன் பாக்ஸில் தெரிவிங்க. சரியான பதிலை அளித்தவர்களுக்கு அவருடைய பெயரோடு நாளைய தினம் நமது வீடியோவில் பதிவிடப்படும். உங்கள் கருத்துக்களை மற்றும் கேள்விகளை தெரிவிக்கலாம், அதாவது நமது டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்கள் தெரிவிக்கலாம், அல்லது டிஎன்பிசி மாஸ்டர் 2014@gmail.com என்ற இமெயில் முகவரியிலோ, அல்லது நமது ஃபேஸ்புக் முகநூல் பக்கத்திலோ அல்லது முகநூல் குறிப்பிலோ உங்களுக்கு கருத்துக்களை தகவலை தெரிவிக்கலாம். இதுபோன்று நடப்பு நிகழ்வுகள், அரசு வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் பல்வேறு தகவலை தாங்கள் தொடர்ந்து பெற்றிட டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.